ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு வந்து நாங்கள் சில்லுக்களி இல்லைன்னா இதை வந்து பால் ரொட்டின்னு சொல்லுவோம், அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் சிவப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரை கப் உளுத்த மாவு எடுத்துருக்குறேன். வறுத்த வெள்ள உளுத்த மாவு, கூடவே தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இது வந்து அரை தேங்காயில் அரை பாதி தேங்காயில் எடுத்துருக்குறேன் இங்கே பால். அதுக்கு பிறகு ஒரு கப் சீனி எடுத்துருக்குறேன். அது கூடவே ரெண்டு ஏலக்காயை பிச்சு இதில் எடுத்துருக்குறேன். தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்லலாம் எடுக்க தேவையில்ல, ஒரே இதாகவே எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி நல்ல தண்ணியாகவும் எடுத்துடாமல் கட்டியாகவும் எடுத்துடாமல் ஒரு அளவான திக்னஸில் இருக்கிற மாதிரி இருக்குது தேங்காய் பால். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பச்சரிசி மாவு உளுத்த மாவு அதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் மாற்றினதுக்கு பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பவுலில் மாற்றினதுக்கு பிறகு இதில் சுடுதண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ரொட்டி தட்டுறதுக்கு நம்ம இந்த மாவை இப்போ செய்கிறோம். இப்போ கை வச்சு நம்ம மாவை பிசைய முடியாது, ஏன்னு பார்த்திங்கன்னா தண்ணி சூடாக இருக்கிறதுனால மாவு வந்து சரியான சூடாக இருக்கும். அதனால நம்ம கை வச்சு பிசைய முடியாதனால தான் இந்த மாதிரி கரண்டியால் பிசைகிறோம். உங்களுக்கு கையால் பிசைய முடியும், கை பொறுக்கிற மாதிரி சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இன்னொன்று வந்து தண்ணி நல்லா சூடாக கொதிச்சு இருக்கணும் மாவு பிசைகிறதுக்கு, அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ரொட்டி நல்லா வரும் சாஃப்டாக. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம கரண்டியால் நல்லா அந்த மாவு கிண்டி பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அரை கப் தண்ணி எடுத்தேன். அதுக்கு சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கப் தண்ணி பத்தாமல் வரலாம், அதனால கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்டியால் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமும் நம்ம கையால் வந்து நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, நீங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கிறப்போவே பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா மாவு எல்லாம் ஒரே சமமாக இருக்கிற மாதிரிக்கு பிசைஞ்சு விட்டுருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக அந்த ரொட்டி தட்டிக்கலாம், குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து தட்டிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணுற இந்த பால் ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு அளவாக வரும். இது நான் சொல்லியிருக்கிற இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 7 பேருக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக குட்டி குட்டி ரொட்டியாக தட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். மாவு வந்து ஆக குண்டாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மெல்லிசாக தான் இருக்கணும் ரொட்டி. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறப்போ இது வந்து ஈஸியாக வெந்துடும் இந்த ரொட்டி, இல்லைன்னா மாவாகவே இருக்கும் அவியாமல். இப்போ இதை வந்து நான் ஒரு ஸ்டீமரில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்மளுக்கு நல்லா பால் ரொட்டி வந்து ரொட்டி வந்து அவிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு சட்டி ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாலை சேர்த்துக்கிறேன். பாலை ஊற்றினதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து நம்ம இதில் எடுத்து வச்சுருந்தா ஒரு கப் சீனியை சேர்த்துக்கலாம். அது கூடவே இருந்தால் ஏலக்காயையும் அதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடர் சேர்த்துக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ரொட்டியை சேர்த்துக்கலாம். ரொட்டியை சேர்த்ததுக்கு பிறகு நம்ம நல்லா பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்ததுமே நம்ம பாலை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திரண்டு வந்துடும். அதனால் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பாலை வற்ற விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வற்ற விட்டுக்கிறேன், அவ்வளோதான். அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பால் ரொட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.